வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு ராபி சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோதுமை மாவுல சுட சுட போண்டா சுடலாம், சூப்பரா இருக்கும். நான் வந்து அதுக்கு 2 கப்ல கோதுமை மாவு எடுத்துக்கேன். அப்புறம் இட்லி மாவு 1 கப். 2 கப் கோதுமை மாவுனா இட்லி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்னு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அத போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, சமையல் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்ப மாவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊத்த கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமா பிசைஞ்சிராதீங்க, ஓரளவுக்கு தளர்வா பிசைஞ்சா போதும். இப்ப நான் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசுங்க, மொத்தமா ஊத்திராதீங்க. இப்ப நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டா கரெக்டான பதமா இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நம்ம கோதுமை போண்டாவுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு, இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம மாவு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா அதை பாருங்க, வெந்துட்டுருக்கு. நல்லா பொன்னிறமான ஒட்டி நம்ம எடுத்துடலாம், சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, கோதுமை மாவு போண்டாவும் சட்னி, நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், சூப்பராக மொறு மொறுன்னு அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பிச்சு காமிக்கிறேன், உள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறு மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, மெண்டு காமிக்கிறான், மெல்லு வாயில் போட்டு மெல்லுடா, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. பாருங்க, அருமையாக இருக்குது தேங்காய் சட்னிக்கும் இந்த போண்டாவுக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். உங்கள் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். கோதுமை மாவும் இட்லி மாவும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.